லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி. வணக்கம். இன்னைக்கு சென்னை மாநகராட்சியோட எலெக்ஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒரு மீட்டிங், ருட்டீன் மீட்டிங் தான் வச்சோம். இதே மாதிரி அவ்வப்போது எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்த்து ஆலோசனை செய்து அவங்களுடைய கருத்துக்கள் வாங்கிட்டு கவர்மெண்ட்டோடைய விதிமுறையில், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய விதிமுறையை அவங்களுக்கும் சொல்லுவதாக வழக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டிருந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் போலிங் ப்ராசஸ் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க, அது நாமினேஷன் வந்து 4ஆம் தேதி வரை இருக்கும். ஸோ சண்டே வந்து நாளைக்கு நாமினேஷன் இருக்காது. நேற்று 2 நாமினேஷன்ஸ் மட்டும் மாநகராட்சி பகுதியில் வந்தன. இன்றைக்கி வந்து நாமினேஷன் ப்ராசஸ் தற்போது வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ அது பிறகு ஸ்க்ரூட்டனி ஆஃப் நாமினேஷன் 5ஆம் தேதி காலையில் 10 மணி ஆகும். அது பிறகு விட்ராவல் 7th up to 3 PM ஆகும் என்பது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக ஏற்கனவே சொல்லப்படுது. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு நாமினேஷன் பண்ணும்போது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் கைட்லைன்ஸ் மற்றும் கோவிட் ப்ரோட்டோக்கால் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக நம்பர் 1 வந்து நாமினேஷன்ஸ் பொறுத்தவரையிலே ஒரு நபர் வந்தால் அவர் கொடுக்கலாம், அல்லது அவர் சார்பாக அவருடைய ப்ரப்போசர் நாமினேஷன் கொடுக்கலாம். வேறு யாரும் நாமினேஷன் பண்ணும்போது அந்த ஹால்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு கேள்வி வந்து ப்ரெஸ் எடுக்கலாமா, ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாமா, இந்த சைலண்ட்டாக இருக்குது. பட் வி ஹவ் டோல்ட் தட் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃப் எடுக்கணுமா, வீடியோகிராஃப் எடுக்கணுமா, அது தனியாக எடுக்கலாம். பிகாஸ் ஹீ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஹிம்செல்ஃப். ஸோ ப்ரெஸ் பொறுத்தவரையிலே அது தெளிவாக வந்து நாங்கள் ஏஆர்ஓஸ் கூட நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். ஸோ இது தவிர வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கல் நாமினேஷன் வரும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கல் நாமினேஷன் வரும்போது 2 விதிமுறைகள் படி 2 இருக்கதாக வந்து நாங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு இது சம்மந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர் ஏற்கனவே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் வலியுறுத்தி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், 90,000 rupees 90,000 வந்து அதுக்கு லிமிட்டாக இருக்கின்றது. அது கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்கோம். இப்போ மாடல் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் பொறுத்தவரையிலே என்ன சொல்லியிருக்கோம், தட் பறக்கும் படைகள் நம்முடைய ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ் வந்து 45 teams 15 wards இருக்காங்க. அந்த 45 teams வந்து ஓவரால் பார்க்கும்போதும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று இந்த 45 teams வந்து 2 இடத்துல 139,710 rupees சீஸ் பண்ணி, 2 இடத்துல வந்து ஒரு இடத்துல 57,350 rupees வாஷர்மேன்பேட் ஏரியா, இன்னொரு புரிசவாக்கம் ஏரியாவில் 82,360 rupees 82,360 rupees வந்து அந்த அன்அக்கவுண்ட், அதாவது அக்கௌண்ட் சரியாக கணக்கு சொல்ல முடியாமல் இருக்கும்போதும் அது சீஸ் பண்ணி அது ட்ரெஜரிக்கு வந்து மாநகராட்சி சார்பாக அந்த பணத்தை வந்து அனுப்பப்பட்டுள்ளது. இது தவிர வந்து ஓவரால் பார்க்கும்போது டீஃபேஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கோம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு. சுவர் விளம்பரங்கள் எல்லா பார்ட்டிஸ் வந்து சுவர் விளம்பரம், கவர்மெண்ட் வால் இருந்தாலும் சரி ப்ரைவேட் வால் இருந்தாலும் சரி சுவர் விளம்பரங்கள் பேனர் வந்து அகற்ற வேண்டும். ஏற்கனவே சென்னை மாநகராட்சியிலே போஸ்டர்ஸ் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம், ஆனால் சில இடத்துல இருந்தாலும் கூட அகற்றதாக எல்லோருக்கும் அறிவுரை கொடுத்துருவோம். மாநகராட்சி சார்பாக கூட அகற்றப்பட்டு வருகின்றன. நேற்றுவரை டோட்டல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து 3,688 சுவர் விளம்பரங்கள் போஸ்டர்ஸ் பேனர்லேருந்து அகற்றப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்தும் 2,528 சுவர் விளம்பரங்கள் போஸ்டர்ஸ் பேனர்ஸ் ஆகிய வந்து அகற்றப்பட்டுள்ளன. இன்னும் முழுமையாக அகற்றப்படவில்லை. அதிகாரிகளுக்கும் முழுமையாக எல்லா இடத்துலையும் அகற்றுவதாக நாங்கள் வந்து அறிவுரை கொடுத்துருக்கோம். இது தவிர வந்து சில இன்னும் சில டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், தட் நைட் வந்து 10 மணியிலிருந்தும் காலையிலே 6 மணிக்குள்ளே கேம்பெயினிங் பண்ணக்கூடாது. நைட் 10 மணிலிருந்தும் காலையிலே 6 மணிக்குள்ளே கேம்பெயின் பண்ணக்கூடாது என்பதை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம். அண்ட் மீட்டிங்ஸ், சப்போஸ் மீட்டிங்ஸ் தேர்தல் சம்மந்தம் மீட்டிங் போடணுமா, அது அது காலையிலே 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணிக்குள்ளே தான் பண்ண முடியும். கம்பெயினிங் வந்து காலையிலே 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை பண்ணலாம், பட் மீட்டிங் 8 மணிலேருந்து 8 மணி வரை தான் இருக்கின்றது. ஸோ அப்புறம் வந்து இது வந்து இன்னொரு
இது ஆஸ் ஆஃப் நவ் இந்த 31ஆம் தேதி வரை இந்த விதிமுறைகள் இருக்குன்னு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் சொல்லியிருக்காங்க. 31ஆம் தேதி பிறகு ஸ்டேட் எலெக்ஷன் தமிழ்நாடு அரசோட ஏதாவது கோவிட் விதிமுறைகள் புதிதாக பிப்ரவரிக்காக வந்து அது தனியாக பின்பற்றப்படும். ஆனால் 31ஆம் தேதி வரை நான் சொல்லக்கூடிய இந்த 8 மணி மீட்டிங் நடத்தக்கூடாது அது ஒரு இருக்குது. கேம்பெயினிங் அஃப்கோர்ஸ் ஃபுல் இதே தான் டைமிங், காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை இருக்குது. 31ஆம் தேதி வரை எந்த ரோட் ஷோ, சைக்கிள் ரேலி, ப்ரொசெஷன் அலோவ் பண்ண மாட்டார்கள், போலீஸ்லேருந்தும் அலோவ் பண்ண மாட்டார் 31ஆம் கோவிட் ப்ரோட்டோகால் படி. அதே மாதிரி ஃபிசிக்கல் பொலிட்டிக்கல் ரேலி எதுவுமே 31ஆம் தேதி வரை அலோவ் கிடையாது. ஒரு இன்டோர் மீட்டிங் இருந்தால் மேக்ஸிமம் 100% 31st வரை. அது பிறகு தமிழ்நாடு அரசோட என்ன ரூல்ஸ் இருந்தால் அது தனியாக வந்து ஒரு சேஞ்ச் இருந்தால் சொல்லிடுவோம். 100% ஆர் அந்த ஹாலோடைய கெப்பாசிட்டிலேருந்து 50%, தட் இஸ் த ப்ராட் ரூல். 100% மேலே வந்து எதப்போ இது ரூல்ஸ் இருக்கு. இது தவிர வந்து இன்றைக்கு வந்து எலெக்ஷன் பொறுத்தவரையில் பொதுவாக வந்து ஒரு ட்ரைனிங் இப்போ நடைபெற்று வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாநகரத்தில் பின்னால் பில்டிங்கில் அனெக்சர் பில்டிங்கில் அங்கே மற்றும் இதர இடத்துல ஜோனல் பார்ட்டிஸ்க்கு, ஜோனல் பார்ட்டி அவங்க வந்து நேரடியாக எல்லாம் 10-15 போலிங் சென்டருக்கு போவாங்க, மெட்டீரியல் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் ட்ரைனிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மண்டே அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், திங்கள் கிழமை அன்றைக்கு மாநகராட்சியோட 24 ட்ரைனிங் சென்டர்ஸில் அனைத்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் வந்து மண்டே அன்றைக்கு கிட்டத்தட்ட 27812 அதிகாரிகள், 27812 ஆஃபீஷியல்ஸ்க்காக மண்டே அன்னைக்கு 24 சென்டர்ஸில் முதற்கட்டமாக ட்ரைனிங் வகுப்புகள் நடத்தப்படும். அதற்காக வந்து போலிங் பர்சோனலுக்கு ஆர்டர்ஸ், அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப், டீச்சர்ஸு, இதர துறை அதிகாரிகள், ரயில்வே அஃபீஷியல்ஸ், அவங்களுக்கும் நேற்று இன்றைக்கு வந்து போலிங் ஆர்டர்ஸ், போலிங் பர்சோனலுக்கு வகுப்பு ரைகளுக்காக இன்டிமேஷன் டேட் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆப்சென்டீஸ் ஏதோ யாருந்தால் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அந்த லெட்டர்லேயே அவங்களுக்கு சொல்லிடுவோம். இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு கம்பல்சரிலி அட்டெண்ட் த ட்ரைனிங் கிளாஸ். அதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி வந்து ஜோனல் பார்ட்டிஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு வருகிறது. டோட்டல் வந்து 449 ஜோனல் பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இன்றைக்கி ட்ரைனிங் வாங்கிட்டு அவங்க மூலமாக திங்கள் கிழமை அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், போலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அடுத்த கட்டமாக ட்ரைனிங் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கின்றேன். அது சிசிடிவி வந்து வி ஹவ் ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், உரிய டைமில் வந்து போடப்படும். நாங்கள் கம்ப்ளீஷன் ஆன் பண்ணி சொல்லிடுவோம். வீல் புட் த சிசிடிவி இன் ஆல் த பிளேசஸ். சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸோட லிஸ்ட்டு நாங்கள் போலீஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். கார்பரேஷன் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து வந்து அது ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். டோட்டல் 5794 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கின்றன. ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் கோவிட் பேஷண்ட்காக பிபிஇ கிட்டு, ஹேண்ட் கிளவ்ஸ், சானிடைசர், தர்மல் ஸ்கிரீனிங் போன்ற கோவிட் மெட்டீரியல் வந்து தமிழ்நாடு அரசுடைய அறிவுரையின்படி, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய அறிவுரையின்படி போடப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரையிலே தற்போது விதிமுறைகள் என்ன இருக்குது, கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரையிலே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் வந்து கேம்பெயினிங் பண்ணும்போது ஒரு கேண்டிடேட் குரூப் தன்னுடைய 3 சப்போர்ட்டர்ஸோட மட்டும் போகலாம், அதுக்கு மேலே 3 சப்போர்ட்டர்ஸ் போகக்கூடாது, கோவிட் ப்ரோட்டோக்கால் பின்பற்றதாக அந்த அறிவுரையாக இருக்கின்றது. கான்வாய் போகும்போதும் 3 வெஹிக்கிள்ஸோட கான்வாய் தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருந்தால் பிரேக் பண்ணி தான் பண்ணணும் என்பதை விதிமுறைகள் படி அப்படி சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு பவர் பாயிண்ட் வழியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் எல்லாம் இந்த மீட்டிங் முடிச்சோம். கோவிட் பாசிட்டிவ் ஓட்டர்ஸ்க்கு சாயந்தரம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை அவங்க வந்து அந்த தனிப்பட்ட நேரம் ஒதுக்கீடு செய்து அவங்க வரும்போதும் அவங்களுக்கு பிபி கிட்டு போட்டுட்டு கிளவுஸ் போட்டுட்டு அந்த டைம் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட வந்து டைம் வந்து கொடுத்த ஏற்கனவே
ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அது முடிவு எடுத்துட்டு அது அறிவிப்பு கூட அதில் இருக்கின்றது. ஜென்ரலாக நான் சொல்கிறேன் பட் எனிவே அந்த இஷ்யூ வந்து ஹேட் பின் ப்ராட் டு அவர் நோட்டீஸ் ஒரலி நேற்று எதிர்பார்த்து ஐ டென்ட் கெட் எனி ரைட்டிங் பட் நான் என்னுடைய நாலேஜ் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டி கவர்மெண்ட்டோடைய வேலை செய்வதாக அது தடைக்கப்பட்டுள்ளதாக எங்களுக்கு புகார் வந்திருந்தது. அந்த எந்த இடத்துல எப்போ நடந்தது அதெல்லாம் விவரம் சொல்லிவிட்டு மாநகராட்சி அதிகாரிகளை ஒரு வேலை செய்வதாக தடுப்பதற்கு நிறைய இடைஞ்சல் இருக்கதாக பொதுவாக நான் புகார் கொடுத்து டீடைல்டு இன்க்வைரி பண்ணிவிட்டு உரிய நடவடிக்கை சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கதாக மாநகராட்சி சார்பாக அறிவுரை கொடுக்கும் போலீஸ் கமிஷன் எலெக்ஷன்ஸ் பற்றி கேளுங்க. பொது அதாவது பொதுவாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைன்ஸ் படி தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறி எதோ இருந்தால் அந்தந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்க் இல்லாமல் யாராவது வரார் பிரசாரம் செய்யறதா அவருக்கு வந்து நம்மளுடைய ஆஃபீஷியல் பிடிச்சால் தமிழ்நாடு அரசால் 500 ரூபாய் ஃபைன் கொடுக்கணும். அது எல்லாம் விதிமுறைப்படி அதுக்கு கண்டிப்பாக பின்பற்றப்படும் பண்ணி தான் நாடும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அவங்க வந்து எல்லா சீனியர் லீடர்ஸ் நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணமாக சில பேர் என்ன சொன்னீங்க, மூணு பேர் ஒரு கன்வாயில் மூணு வண்டி தான் இருக்குதா சொல்கிறீங்க, ஒரு மூணு கார் பின்னால் ஒரு 10 மோட்டர் சைக்கிள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படி கிட்ட கேட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட், ப்ராக்டிக்கலான பாயிண்ட் கேட்டிருக்காங்க. நாங்கள் என்ன ரூல் பிரிஷன் சொல்லிட்டோம், எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் நோட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபிகேஷன் வாங்கி அவங்களும் சொல்லுதா நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்க, அது 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு அரசு என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அந்த கோவிட் ப்ரோட்டோகால் ஃபாலோ அப் பண்ணதா ஜென்ரலி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, கண்டிப்பாக அது வந்து 1ஆம் தேதி பிறகு நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக தெரிவிக்கதாக அந்த உறுதி சொல்லியிருக்கோம். பொதுவாக வந்து சட்டம் 2 விஷயம், இப்போ வந்து தேர்தல் நேரம், ரெண்டாவது எனி கேஸ் கார்பரேஷன் அஃபீஷியல் போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாமே எப்போவுமே நடுநிலையாக தான் இருப்போம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை தெரிந்துகொள்ளும். ஆக்சுவலி தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபேஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கு, அப்படி பண்ணுவோம் ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கலாம். அது எடுக்க வேண்டியிருந்தால் அந்த அடிப்படையிலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். தற்காலிகமாக அது உடனடியாக நம்ம எங்களுடைய கார்பரேஷனுடைய கிட்டத்தட்ட 25,000 ஒர்க்கர்ஸ் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் காலையில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை எங்கெங்கே வால் போஸ்ட் ஓட்டியிருக்காங்களோ, இப்போ எலெக்ஷன் நேரம் இல்லாமல் லாஸ்ட்டு 8 மாதம் அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். முதல் அதை அகற்றப்பட வேண்டும் என்பதை தான் ஒரு அறிவுரையாக இருக்கு. இன்னும் தீவிரமாக இந்த இதை பின்பற்றப்படும் என்பதை தெரிந்து கொள்ளும். ஜென்ரலி எங்களுக்கு எஃப்எஸ்டி வந்து இது மாதிரி சோதனை செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கமிஷன் அந்த கம்ப்ளைண்ட்டோட ஜென்யூன்னஸ் அடிப்படையில் வந்து நாங்களும் எங்களுடைய ஏஆர்ஓஸ் நடவடிக்கை எடுப்போம். ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்னும் டீட்டெயில் நீங்கள் கேட்டது அதுக்கு பதில் வந்து ஐ வில் கெட் வெரிஃபிகேஷன் ஃப்ரம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் டேக் இட் இஸ். தேங்க்யூ சார். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான், பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாமல் புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி